அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குறுகிய ஒரு இடைவெளிக்கு பின் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கொரோனா நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அனைத்து துறைகளுமே முடங்கியுள்ளன. இதில் முக்கியமான ஒரு துறை என்னவென்றால் சினிமா துறை. பல்வேறு படங்கள் தயாரிக்கப்பட்டு வெளியிட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அண்மையிலேயே இணையதளத்தில் வெளியாகி பல்வேறு தரப்பு மக்களின் விமர்சனங்களை பெற்று முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு சினிமா சூரரை போற்று. இந்த முறை இந்த சூரரை போற்று படத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இயல்கின்ற சில நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு விமர்சனம் அல்ல, மாறாக என்னுடைய ஒரு பார்வை. சூரரை போற்று கற்றுத்தருகின்ற முதல் விஷயம் குடும்ப உறவுகள். தந்தைக்கும் மகனுக்குமான உறவு, தாய்க்கும் மகனுக்குமான உறவு, இந்த உறவை அழகாக இந்த படம் விளக்கியுள்ளது. பல்வேறு படங்களை நாம் ஏற்கனவே இதை பார்த்திருந்தாலும் இந்த இடத்தில் ஆக்சுவலி என்னுடைய மனதிற்கு நெருடலாக இருந்த ஒரு விஷயம் இதுதான், அந்த தந்தை மகன் உறவு. ஒரு கட்டத்தில் தந்தையோடு சண்டை போட்டு தந்தையை எதிர்த்து பேசி கெட்ட வார்த்தை பேசுகின்ற ஒரு நிகழ்வு வரும். அதிலிருந்து அவர்கள் உடல் அளவில் பிரிந்து விடுகிறார்கள். ஆனால் மனதுக்குள் அவர்களுடைய உறவு இன்னும் நெருக்கமாகிறது. அத்தோடு அந்த தாயை பார்த்தீர்கள் என்றால் மகனையும் விட்டு கொடுக்காமல் கணவரையும் விட்டு கொடுக்காமல் அவர்களை இணக்க பாடுபடுகின்ற ஒரு பாலமாக அந்த தாய் விளங்குகின்றார். குடும்ப உறவுகள் வெற்றிகரமாக அமைய வேண்டுமெனில் இவரை போன்ற ஒரு தாய் நமக்கு தேவை. மட்டுமல்ல, அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கனவை, எதிர்கால லட்சியத்தை, அவனுடைய குறிக்கோளை உணர்கின்ற அந்த இடமாக தந்தையினுடைய மரணம் அமைகின்றது. பாடம் இரண்டு, வாழ்க்கை துணை, அதாவது கணவன் மனைவி உறவு. பல்வேறு இடங்களில் நாம் வந்து கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னா, கணவனுடைய லட்சியத்திற்காக எந்த தியாகமும் செய்ய தயாராகின்ற ஒரு மனைவி. அது மனைவி விரும்பியபடியே அவளுடைய வாழ்க்கையையும் வாழ அனுமதிக்கின்ற ஒரு கணவன். இந்த பெயர், ஆனால் அவர்களுக்கிடையிலான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ரொம்ப அருமையாக அந்த படம் சொல்கின்றது. பல்வேறு காலகட்டங்களில் பண கஷ்டங்கள் எல்லாம் வரும்பொழுது அந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்துகின்ற பொறுப்பை அந்த மனைவி ஏற்றுக்கொள்கின்றாள். அதே வேளையில் கணவன் எந்த பாடுபட்டாவது அவனுடைய லட்சியத்தை அடையும் வரை நான் இருக்கின்றேன் என்கின்ற ஒரு மனப்பூர்வமான உந்துதல் சக்தி அந்த மனைவியிடமிருந்து அந்த கணவனுக்கு கிடைக்கின்றது. இந்த மாதிரியான வாழ்க்கை படம் பார்க்கின்றவர்களுக்கு தோன்றும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை நமக்கும் கிடைக்காதா? வெளிப்படையாக பார்த்தீர்கள் என்றால் அந்த மனைவி கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரஃபாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளாடி, குடும்ப உறவுக்குள்ளாடி வரும்பொழுது அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவர்களுடைய விட்டு கொடுத்தல் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் உண்மையான குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருடைய லட்சியத்திற்காக எல்லா தியாகங்களையும் சகிக்கின்ற குடும்பம் உண்மையிலே மகிழ்ச்சியான குடும்பமாக, வெற்றி பெறுகின்ற ஒரு குடும்பமாக, நிம்மதியான ஒரு குடும்பமாக அமையும் என்பது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற இரண்டாவது பாடம். எண் மூன்று, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து நல்ல நண்பர்கள். நம்முடைய கனவிற்காக, நம்முடைய லட்சியத்திற்காக தங்களையே வருத்தி தங்களுடைய கனவுகளோடு நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்ற நண்பர்கள். நல்ல நண்பர்கள் கூட இருந்தால் வாழ்க்கையில் எந்த சுமையையும் நாம் இலகுவாக சுமக்கலாம், எந்த இலக்கை வேண்டுமென்றாலும் எளிதாக அடையலாம். பாடம் எண் நான்கு, கனவு காணுங்கள். வாழ்க்கையில் ஒரு கனவை, ஒரு லட்சியத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். அதற்காக கடினமாக உழையுங்கள். விடாமுயற்சியோடு உங்களுடைய கனவுகளை துரத்துங்கள். நிச்சயமாக அந்த இலக்கை நீங்கள் அடையலாம். அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சூரரை போற்று படம். இறுதியாக பாடம் எண் ஐந்து, கனவுகளையும் லட்சியங்களையும் தீர்மானிப்பது மிக எளிது, ஆனால் அதை அடைவது மிக கடினம். ஆனால் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை அடைய முடியும் என்ற மிகப்பெரிய உத்வேகத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் இந்த படம் வழங்குகின்றது. தோல்விகள் வரும், பிரச்சனைகள் வரும், விரக்திகள் வரும், கோபங்கள் வரும், அழுகைகள் வரும், இது எது வந்தாலும் என்னுடைய சிந்தனையில், என்னுடைய செயலில், என்னுடைய பார்வையில் என்னுடைய லட்சியம் மட்டுமே தெரிய வேண்டும். அதற்காக நான் ஒவ்வொரு நிமிடமும் உழைக்க வேண்டும். உழைத்தால் வந்த தடைகள் அனைத்துமே மாறும், கண்டிப்பாக நிச்சயமாக மாறும். இந்த பிரபஞ்சமும் அந்த இயற்கையும் கூட நமக்காக செயலாற்றும். இறுதியில் நிச்சயமாக ஒரு நாள்
நம்முடைய லட்சியத்தை நம்முடைய கனவை நாம் அடைய இயலும் என்ற மிகப்பெரிய உத்வேகத்தை வழங்குகின்றது. கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்குமான மிகப்பெரிய டானிக்காக ஒரு பூஸ்டாக இந்த படம் அமைந்துள்ளது. இவையெல்லாம் நிகழுமா அல்லது இவையெல்லாம் சாத்தியமா என்ற ஐயப்பாடின் மத்தியில் இவை அனைத்தையும் நிகழ்த்தி காட்டிய நிகழ்கால நிஜ ஹீரோ கேப்டன் கோபிநாதின் வாழ்க்கை தரும் பாடமே சூரரை போற்று. ஆக என் அருமை நண்பர்களே, இந்த படம் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட். அன்பு சொந்தங்களே, நான் ஒரு திரை விமர்சகன் அல்ல, திரைத்துறையை சார்ந்தவனும் அல்ல. ஆனால் நல்ல விஷயம் எங்கு கண்டாலும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவன். அந்த வகையிலே அண்மை காலங்களில் நான் பார்த்த திரைப்படங்களில் என்னுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமான அல்லது மனதில் இடம்பெற்ற ஒரு படமாக இந்த சூரரை போற்று படம் அமைந்துள்ளது. ஆகவேதான் இதில் என்னை பாதித்த அல்லது என்னை கவர்ந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை நாம் தவறாமல் பார்க்க வேண்டிய படம் என்ற வரிசையில் இந்த சூரரை போற்று கண்டிப்பாக அமையும். பாருங்கள், பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.